நம்மள சுத்தி பெருசா ஏதோ நடக்குதுடா. ஹலோ, என்னதுமா வந்தது? உங்க பையன் தான்றதுக்கு இங்க ஆதாரம் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு ஆதி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி தோண்டி விடுறது உங்க மருமக தான். ஆமாங்க, உங்க தங்கச்சி பொண்ணுன்னு அவ மேல நீங்க எவ்வளவு அக்கறையா இருந்தீங்க. அப்பப்பா பாசத்துல அவளை பாக்க வந்தீங்க. ஆனா அவளுக்கு அப்படி என்னதான் உங்க மேல கோவம்னு தெரியல. உங்க பையனை ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சு பாக்கணும்ல நினைக்கிறா. வேணா விடுடா அப்படின்னு ஒரு வார்த்தை அவ சொல்ல மாட்டேங்கிறாளே. என்ன இந்த ஆளு பொசுக்குன்னு இப்படி கட் பண்ணிட்டா? எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம கட் பண்ணிட்டானே. சை, என்னங்க போன்ல யாரு? போச்சு சார், எல்லாம் போச்சு. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. பதட்டப்படாம சொல்லுங்க. என்னத்த சார் சொல்றது? ஆதி தேவாவை பார்க்க போனான்ல, அதுக்கு ஏதோ ஆதாரம் இருக்கா? வாசுக்கு எனக்கு போன் பண்ணி சொல்றான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறான். அவன் இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே சார். நீங்க தான் சார் ஏதாவது உதவி செய்யணும். என்ன சிவச சொல்றீங்க? இதுல நான் என்ன பண்றது? ஆதாரத்தோட சிக்னல் நான் தலையிட முடியாது சார். என்ன சார் சொல்றீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு சார் இருக்காங்க? அப்படி இல்லங்க, என் பொண்ணுக்கு நான் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். நான் இப்ப நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றீங்களே. ஏங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சிருந்தா நான் என்ன வேணா பண்ணலாம். தேவா அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு போயிட்டான். இப்ப நான் என்ன பண்றது? போதும் சார், பண்ண வரைக்கும் போதும். கஷ்டமோ நஷ்டமோ நான் பாம்பேல இருந்திருப்பேன். என்ன இங்க கூட்டிட்டு வந்து கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நான் வேணா ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டுமா? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். என் பையனை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சாட்சிக்காரன் கால்ல போய் விழுகுறத விட சண்டைக்காரன் கால்ல போய் விழுந்துடலாம். பவித்ரா கால்ல கையில விழுந்தாவது என் பையனை நான் காப்பாத்திக்கிறேன். உங்களை போய் நான் நம்புனதுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். எங்க சிவசு? என்னப்பா, தேவா திரும்பவும் போய் அங்க பிரச்சனை பண்ணிட்டானா? ஆமாமா, அப்படிதான் சொன்னாரு. பவித்ரா கால்ல விழுந்து தேவாவை காப்பாத்த போறாரா? இது நடக்கிற காரியமாப்பா? அவ எவ்வளவு பெரிய நெஞ்சழுத்த காரின்னு எனக்கு தெரியும். சொந்தக்காரங்கள கூட விட்டு தள்ளிடுறா பாத்தீங்களா? இந்தாப்பா. சரிங்க, டேய் இறங்குடா, டேய் இறங்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்பியா போக முடியும்? வா இறங்குடா, வா. டேய் தேவா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்டா. உன் திருவிளையாடலாம் இங்கே காமிச்சிடாதடா. இந்த ஒரு தடவையாவது உங்கள் அப்பன் சொல்கிறத கேள்றான், இட குடம் பண்ணிடாதடா. இதை பாடுறா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைடா. ராஜசேகர் சார் உனக்கு உதவி செய்கிறேன்னா சொன்னார்ல, இப்போ அவரே மாற்றி உல்டாவாக பேசுகிறாரு. அதை புரிஞ்சுக்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பவித்ரா சொல்கிறது தான் வேத வாக்கு. டேய், பவித்ரா கிட்ட எப்படியாவது காலில் கையில் விழுந்தாவது கேஸை கொடுக்க விடாமல் பண்ணிடணும்டா. உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்டா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கடா. ஹேய், யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா. ஆதி அங்கே ஸ்டேஷனுக்கு போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அவன் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இங்கே ஏதாவது பேசி சமாளிக்கணும்டா. இங்கே பாரு, இன்னொன்று சொல்கிறேன் கேளு. அது என்னது? அது இந்த ஈகோ. ஆ, அதை அந்த கழுதையை இங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வந்துரு. அதை கையோட கூட்டிக்கிட்டு உள்ளே வந்துடாத, புரியுதா? இந்த பாரு, ஆதி காலில் விழக்கூடிய நிலமை வந்தா அப்பா கண்ணை காட்டுவான்டா. டக்குன்னு ஆதி காலில் விழுந்துரு, புரியுதா? செய்யறது பூரா எனக்கு தெரியாம செஞ்சிட வேண்டியது. கடைசியில் உன்னை காப்பாத்தா நான் தான் நாயா அலைய வேண்டியிருக்கு. மறைக்கிறானா மறப்போம். இந்த பாரு, இதாண்டா கடைசி சந்தர்ப்பம். இதை நழுவ விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ ஜெயில தான் இருக்கணும். அம்மானாலும் முடியாது, ஆத்தானாலும் முடியாது, தெரிஞ்சுக்க. பெத்த கடமைக்கு நான் இதை தாண்டா செய்ய முடியும், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்.
ஐஸ் வாட்டர் வேணுமா வாசுகி? அடிக்கிற வயலுக்கு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து என் தலையில ஊத்து. என்னாச்சு வாசுகி? பின்ன குடும்பமாயா இது? நான் தெரியாமதான் கேக்குறேன். 25 வருஷமா நான் இந்த வீட்டுலதான் இருக்கேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா நடக்கிற கூத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா என்ன? என்ன சொல்ற வேற என்ன தர சொல்லுவேன் எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்களே அதத்தான் சொல்றேன் நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா நான் முழு நல்ல குடும்பமா தான் இருந்தோம் புதுசா உள்ள வந்தவங்க தானே இப்படி ஸ்டேஷனுக்கு ஓடுற பழக்கத்தெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க தப்பு பண்ணியாச்சுன்னா அதுக்கு தண்டனையா அனுபவிச்சுதான் ஆகணும் நல்ல குடும்பத்திலயும் சில அயோக்கியனுங்க நல்லவங்க மாதிரி மறைஞ்சுகிட்டு இருக்க தானே
தொங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட்டா கொழுப்பு ஏறதானே செய்யும். கொழுப்ப உருக்கணும்னா அதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். ஏன் பவித்ரா, அப்போ ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கவங்கள ராஸ்கல்னு சொல்ல வர அப்படிதானே? ஆமா மாமா, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு ஒரு உத்தமம் போனானே, அவனையும் குத்த வச்சுதான் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க. அப்போ அவனை என்ன சொல்லி கூப்பிடுறது? எல்லாரும் என்ன மன்னிக்கணும், தெரியாம தப்பு நடந்து போச்சு. நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கோம். பெரியவங்க நீங்க தான் ஏதாவது பெரிய மனசு பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். ஏதோ புத்தி கட்டு போய் ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்டான், அப்புறம் செஞ்சது தப்புன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நானும் என் பையனும் ரெடியா தான் இருக்கோம். பவித்ரா நீ சொல்லுமா, நீ சொன்னா இந்த வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க. நடந்தது நடந்து போச்சு, மனசு வருந்தி திருந்தி வந்திருக்காமா. நீ தான் ஆதி கிட்ட சொல்லி. என்ன சொல்லணும் ஆதி கிட்ட? என்ன சொல்லணும்? கத்தி எடுத்து குத்த வந்துட்டு சாரினா சரின்னு சொல்லிட்டு போக சொல்றீங்களா? அப்படி சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு பெரிய தியாகி இல்ல. இல்ல சீதா, பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு மறுக்கல. யார் செஞ்ச புண்ணியமோ, பெருசா எதுவும் நடந்துடல. அதுதான் சொல்றேன், நமக்குள்ள பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம்ல. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நமக்கு நாமளே அசிங்கப்படுத்திக்கணுமா? பெரியவங்க நீங்க தான் எடுத்து சொல்லணும். ஆமா, ஆதி ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பவித்ரா கேள்வி இது? இப்ப இதுவா முக்கியம்? முதல்ல நீ ஆதிக்கு போனை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லுமா? பேசி தீத்துக்குவோம், திரும்பி வர சொல்லுமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துற போறான். என்னங்க நீங்க, இவ சொல்லிதான் அவங்க போயிருக்கான், அப்புறம் இவளையே போனை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்ல சொல்றீங்க? இனிமேலாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஆதி ஸ்டேஷன்ல இந்நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பான். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா, முதல்ல பவித்ரா கிட்ட மன்னிப்பு கேளு. என்னடா பாக்குற, உள்ள வாடா. ஓடாடுறல்ல
என்னடா அப்படி பாக்குற? அவ கால விழுந்து மன்னிப்பு கேளு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கேளுடா. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. ஏன் தேவா அப்படி பண்ணின? சாரி பவித்ரா, தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாரி. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. போதும் மாமா, மன்னிப்பு கேட்டுட்டான். மனசு வச்சு மன்னிச்சு விட்டுருமா. இனிமே எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேமா. முதல்ல ஆதிக்கு போனை போட்டு வர சொல்லுமா. எஃப்ஐஆர் போட்டுற போறாங்க. அம்மா போன் பண்ணுமா. அம்மா பவித்ரா யோசிக்காதம்மா. சைடு ஒன்று நினைச்சு பாருமா. இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு பாடுபடும்.